வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க, வடையும் ரெடி. பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி ஆடி அமாவாசைனால் நான் வந்து இப்போது சமையல் ஆரம்பிக்க போகிறேன். விவர்ஸ், இப்போ நான் தோரம்பருப்பு போட்டு வேக வைக்க போகிறேன் முதல்ல. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒயிட் ரைஸுக்கு அரிசி ஊறிட்டுருக்கு, வடைக்கு பருப்பு ஊறிட்டுருக்கு, வடைப்பருப்பு. இப்போ நான் இந்த வேக வைக்க போகிறேன். முதல்ல நான் காய் கட் பண்ணிக்கிறேங்க, வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். அதனால் இதுக்கு தேவையான பாருங்கள், நூக்கல், கேரட், பீட்ரூட், அப்புறம் பீன்ஸு, இதை நான் கட் பண்ணிக்க போகிறேன். முதல்ல கொஞ்சம் ஒயிட் ரைஸும் செய்கிறேன். பருப்பு வந்து உப்பு பருப்பு. சாமி படைக்கும்போது உப்பு பருப்பு கட்டாயம் செய்யணும். பாருங்க, வெஜிடபிள் பிரியாணிக்கு பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சரி, பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். மூணு நாலு ஏலக்காய், ஒரே ஒரு பட்டை, சும்மா ரெண்டு லவங்காய் ஏற்கனவே அரைச்சிருக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளார பருப்பு நான் கடைஞ்சிக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு பருப்பு, ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. நான் குக்கரில் போட்டதுனால நல்லா குழஞ்சி வெந்துடுச்சு. உப்பு பருப்புக்கு டைரெக்டாக வேக வைக்கணும் என்றைக்குமே, குக்கரில் வைக்கக்கூடாது தான். கொஞ்சம் அவசரத்துக்கு குக்கரில் வேக வைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. வெங்காயம் வதக்கிறதுக்குள்ள தக்காளி பழம் கட் பண்ணிடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது, பட்டை லவங்க, சோம்பு போட்டுக்கலாம். முதலே போட்டால் அடி பிடிக்கும். நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆன பிறகுதான் இது போடணும். நான் கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணிக்கிறேன். போட்டால் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. குக்கரை இந்த அடுப்புக்கு மாற்றிட்டேங்க. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பருப்புக்கு உப்பு போட்டுக்கலாம். இங்கே தக்காளி போட்ட உடனே உப்பு போடணும். போட்டாச்சு. உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. மஞ்சத்தூள் இப்போ தான் போட்டேன். இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுறேங்க. உப்பு பருப்பு கடைசியில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற பருப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பருப்பு தான் வேக வச்சுருக்கேன். இந்த இடுக்கி எங்கே இருக்குதுன்னு தேடுறதுக்குள்ளார டைமே பாஸ் ஆகிடுச்சிங்க. இந்த இடுக்கி இல்லைன்னா எனக்கு கையே எந்த வேலையும் செய்யவே முடியாது. இடுக்கி இருந்தால் தான் என்னால் முடியாது. துணியிலலாம் எடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா அது அது டச் விட்டு போச்சு துணியில் எடுத்து பழகி.
பாருங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லா காயும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம், கடைசியில் பார்த்துக்கலாம் உப்பு போடுறது. பட்டாணி போட்டுக்கிறேங்க, வேக வச்ச பட்டாணி தான். பச்சை பட்டாணி கிடைக்கல, அதனால் வேக வச்சு பட்டாணி போட்டாச்சு. காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஓரளவு எண்ணெயிலேயே ஒரு ஒரு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுங்க மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் பீட்ரூட் போட்டதுனால மஞ்சள் தேவையில்லை, அதே ஒரு கலர்ஃபுல்லாகவே இருக்கு. இப்போ நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கீரை கடுகு போட்டுக்கலாம். அகத்திக்கீரை செய்கிறேங்க. அகத்திக்கீரை அமாவாசை அன்னைக்கு செஞ்சால் ரொம்ப, அதாவது உடம்புக்கு நல்லதுங்க. அன்னைக்கு பார்த்து நம்ம விரதம் இருக்கும்போது அகத்திக்கீரை கண்டிப்பாக சாப்பிடணும், இல்லைன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அமாவாசை நோட்டிஃபிகேஷன். அது என்னன்னா அல்சர். அதனால் அல்சர்லேருந்து மீளறதுக்கு இந்த அகத்திக்கீரை கண்டிப்பாக சாப்பிடணும். முன்னோர்கள் அதுதான், அதனால தான் அகத்திக்கீரையை அமாவாசைக்கு சொல்லியிருக்கிறாங்க. எப்படிக்கு எல்லாருமே விரதம் இருப்பாங்க, லேட்டாக சாப்பிடுவாங்க, அதனால் நம்ம அகத்திக்கீரையை சேர்த்துக்கணும். புதினா கொத்தமல்லி தழை கலந்துட்ட பிறகு இப்போ அரிசி போட்டுடுறேங்க. அரிசி போட்டு அப்புறம் மூடிட வேண்டியது தான். அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்துட்டு அப்புறம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி. இப்போ தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் பொன்னி அரிசி தான் இது. அவ்வளோதாங்க. இப்போ அந்த இது வந்து தம்பில் தான் கொடுக்க போகிறேன். பார்த்துக்கலாம். பாயசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேங்க. தண்ணி கொதிக்குது. இப்போ நான் சேமியாவை இதில் சேர்த்திக்கிறேன். நம்ம எப்பவுமே பாயசம் செய்யும்போது சேமி தண்ணி கொதிக்கணும், அப்புறம் தான் நம்ம சேமியாவை போடணும். இது இருக்கட்டும். கீரை தண்ணி ஊற்றி இருக்கிறேன். கீரை நல்லா வேகணுங்க. வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்திக்கீரைன்னு ஒரு பழமொழியே உண்டு. அதனால் நீங்கள் வந்து என்றைக்குமே அகத்திக்கீரை செஞ்சீங்கன்னா நல்லா வேக வைக்கணும். இப்போ நான் தேங்காய் சேர்த்திக்கிறேங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே வச்சிடுறேன். இங்கே சுகர் சேர்த்திக்கிறேன். ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேங்க. தட்டி போட்டால் தான் ஒரு டேஸ்ட்டே கிடைக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சி போட்டு பாருங்கள். அதெல்லாம் அந்த அளவுக்கு சுவை கொடுக்காது. முந்திரி திராட்சையை வறுத்தது இதில் போட்டுக்கலாம். குக்கரில் ஒயிட் சாதம் ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ தான் வச்சேன். அதுக்குள்ளே வடைக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் வந்து மிக்சிலே அரைச்சிக்கிறேன். பாருங்கள் பட்டாணி பருப்பு. இது அரைக்கும் போதே இஞ்சியும் பூண்டும் போட்டுடலாம். கொஞ்சம் சோம்பு. இப்போ இந்த எண்ணெயை ஊற்றிட்டேன். அதுக்குள்ளே நான் இன்னொரு தடவை அரைச்சிக்கிறேன். வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. வடையும் ரெடி ஆகிடுச்சி. பாயாசம், உப்பு பருப்பு, அகத்திக்கீரை, பெருசாதம், தயிர் பச்சடி, அப்பளம். வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.